2:13 इस युग का अंत आ पहुंचा है, हमारे लिए चेतावनी के लिए ये चीज लिखी हुई है। அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அமாரலியே இஸ் யுகுக்கு அந்திம் சமயம் ஆய ஹுயே அமாரலியே சேத்தாவனிக்கே சீஸ் லிக்கி ஹுயே ஹை. நாம் முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம், நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உஸ்மே இஸ்ராயலி லோகோ கி கஹானி கே உன்கே ஃபெயிலியர் உன்கே ஜோ ஹராவட் கே விஷயமே பவுலஸ் வாம் பர் சர்ச்சா கர்றாக. அந்த இடத்திலே அந்த அத்தியாயத்திலே நீங்கள் முன்னால் பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் எந்தெந்த இடங்களிலே அவர்கள் தோல்வியடைந்தார்கள் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். உன்கே ஸ்டார்டிங் தோ அச்சா தா லேகின் ஆக்ரிமே ஓலோ பரமேஸ்வர் கோ பிரசன நஹி கியா ஹை. அவர்கள் நன்றாக எகிப்திலிருந்து வெளியே வரும்போது நன்றாக ஆரம்பித்தார்கள், ஆனால் அவர்களுடைய முடிவு சரியாக இல்லாததை நாம் பார்க்கிறோம். தோ இஸ் பாத்தோ கோ சுன்தே ஹுவே துரந்த் மனுஷக்கு மன் மே பாத் ஆயேகி பாய் அகர் ஓ லோக் ஐசா ஹோ கே கியா ஹமாரா சாத் பி ஐசி ஹோகா கியா ஐசா இன்சான் சோச் சக்தா ஹை. ஒருவேளை சிலர் இவ்வாறா நினைக்கலாம், அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவாய் மைமாய் நடத்தப்பட்டவர்களே, இப்படியாக வனாந்திரத்திலே அவர்கள் தோல்வி அடைந்து போனார்களே, நமக்கு என்ன ஆகும் என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். तो हमारा साथ भी ऐसे ही होगा क्या, ऐसा इंसान सोच सकते हैं? நம்ம எனக்கும் அப்படிதான் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். நீ தோ தூசரே டங் சே ஐசா பி சோச் சக்தே ஹை. அல்லது இவ்வாறாக யோசிக்கலாம், ஓலோக்ருகே பாய் மேன் தோ பேக்கார் நஹி மேன் தோ அச்சா ஹூன் மேன் தோ நஹி கிரூங்கா. அவர்கள் எல்லாம் விழுந்தார்கள், ஆனால் நான் எல்லாம் விழமாட்டேன், நான் நல்லவன், நான் விழமாட்டேன் என்று சொல்லி இப்படியாகவும் நினைக்கலாம். தோ தோனோ தரஃபுமே ஹமே பச்கே ரஹனா ஹை. ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்தும் நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். நான் லிக்கிறேன், ஜோ சீர் ஹை யே தியான் சே ரஹே ஐசா நா ஹோ கி வோ பி உன்கே தர கிர் ஜாயே. 12 வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். தோ உன்கா மெயின் பாப் தோ ஆப்கோ மாலும் ஹோனா சாஹியே வோ லோக் பரமேஸ்வர் பர் விஸ்வாஸ் நஹி கியா ஹை. மெயினான அவருடைய பிரச்சனை என்னவென்றால், பாவம் என்னவென்றால், அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. பாக்கி காஃபி சாரே லிஸ்ட் வகாம் பர் தியா வா ஹை. அநேக லிஸ்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லேக்கின் மெயின் முத்தா ஏ சாரே பாத் இஸ்லி ஆயே ஓ லோக் பரமேஸ்வர் பர் விஸ்வாஸ் நஹி கியா ஹை. அந்த லிஸ்ட்ல பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மெயினான காரியம் என்னவென்றால், அவர்களை தேவனை விசுவாசிக்கவில்லை என்பதுதான் மெயினான பாவமாக இருக்கிறது. விஸ்வாஸ் சுருவாத் தோ ஹோ கயா லேகின் அந்த மே ஜா கர்கே அவிஸ்வாசி பன் கயா ஹை. விசுவாசத்திலே ஆரம்பித்த அவர்கள் கடைசியிலே தேவனை முறுமுறுத்து அவிஸ்வாசிகளாய் மாறிவிட்டார்கள். தோ ஓ லோகோ கே ஜீவன் மே சங்கட் முசிபத் கே சமய மே ஓ லோக் விஸ்வாஸ் கோ சம்பால் நை பாயா ஹை. கஷ்டமான சோதனை காலத்திலே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள். தோ ஆஜ் மேரே பாய் பஹன் ஹமாரே லியே பி ஏக் சேத்தாவனி ஹை. என்னுடைய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நமக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. தோ ஜப் பரீட்சா ஆதி ஹை தபி ஹமாரா விஸ்வாஸ் பரக்கா ஜாதா ஹை. சோதனை நமக்கு வரும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. ஜப் ஓலோக் லால் சமுத்திர பார் கர்லியத்தை ஓலோக் பௌத் ஆனந்தி தோக்கர்க்கே கீது காக்கர் நாச்சரேத்தே. அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் அற்புதமாய் கடந்த பிறகு அவர்கள் எல்லாரும் கை அவர்கள் கீத வாத்தியங்களை எடுத்து ஆடி பாடி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பானி கா தக்லீஃப் ஆய மாரா கே பாஸ் போச்சே ஓலோ ஃபிர் சே குடுகுடானே லகே. ஆனால் மறுபடியுமாக அந்த இடத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு வந்த நேரத்திலே அவர்கள் மாராவுக்கு பக்கத்து வரும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள். தோ உன்கே அந்தர் கி கடுவா ஹட் ஜோ ஹை ஓ பானி தர்ஷாத்தா ஹை. உன்கே அந்தர் பரமேஸ்வர் கே பிரதி பிரேம் நஹி ஹை கடுவா ஹட் ஹை ஓய் ஓ பானி கே துவாரா பதா சல்தா ஹை. அந்த இடத்திலே மாரா என்று கசப்பான தண்ணீர் என்று சொல்லி அந்த இடத்துல பெயரிடப்பட்டது. அது அந்த கசப்பான தண்ணீர் அது அங்கே இருந்தது. அது எதை காட்டுகிறது என்றால், தேவனுக்கு நேராக அவருடைய இருதயத்திலே கசப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம். பரமேஸ்வர் கே பிரதி ஏக பிரேம் நஹி ஹை.
அவர்களுக்கு தேவன் மேலே ஒரு அன்பும் ஒரு நன்றி உணர்வும் இல்லை. பரமேஸ்வர் கே ஊப்பர் பரோசா நீ, தேவனை விசுவாசிக்கவில்லை. तो हम लोग उनका जजेस नहीं होते, हम लोग उसके न्यायविधि करने वाले नहीं है, लेकिन उनके गवाही को लेके हमें चेतावनी पाने के लिए परमेश्वर की आत्मा आज हमसे बात करना चाहते हैं. நாம் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதிகளாக நாம் ஆண்டவரை வைக்கவில்லை, ஆனால் அவர்கள் இப்படிப்பட்டதான தவறுகளை செய்து இருக்கிறார்கள் என்று அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அதை செய்யாதபடி எச்சரிக்கையா இருப்பது நல்லது. तो वो लोगों के जीवन में गलती इसलिए हुआ है, परमेश्वर को वो लोग अच्छी रीति से पहचान नहीं पाया है. அவருடைய வாழ்க்கையில மெயினான காரணம் அவர்கள் தேவன் யார் என்பதை சரியான விதத்தில் அறியாமல் இருந்தார்கள். आज हम जिस परमेश्वर को हम प्रेम कर रहे हैं, विश्वास कर रहे हैं, जैसा पौलुस कहता, मैं जानता हूं जिस पर मैं विश्वास करता हूं. அந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோல தேவனை நாம் அறிய வேண்டும். तो उसको आप अच्छी तरह जानना चाहिए. தேவனுடைய சுபாவங்கள் என்னவென்று நாம் நன்றாய் அறிய வேண்டும். कोई भी परीक्षा में पार करने के लिए परमेश्वर का ज्ञान आपको चाहिए. वो எந்த ஒரு சோதனையிலிருந்து நாம் வெற்றியோடு வெளிவருவதற்கு தேவனுடைய ஞானம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஜரூர் குச்சலோ குச்ச பரீட்சா மே குசர்த்தே ஹோங்கே இஸ்லே பரமேஸ்வர் நே பரமேஸ்வர் கி ஆத்மா இஸ் சந்தேஷ் கோ மேரே பாஸ் மேரே மன் மே டாலா ஹை. சிலர் ஒருவேளை சபையில தேவ பிள்ளைகள் சோதனைகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆகியால் பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் என்னுடைய உள்ளத்திலே போட்டிருக்கிறார். லேகின் ஷாயத் குச்ச லோகோ கி ஆஜ் பரீட்சா நை ஹோகி, லேகின் ஜபி பி ஆயே ஆப் இஸ் வச்சனோ கே துவாரா आप अपना आपको जय पा सकते हो, परीक्षा में से पार हो सकते हो. ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு சோதனை வழியாய் நீங்கள் போகாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்திலே சோதனை எப்பொழுதாவது வந்தால் அந்த சோதனை நேரத்திலே எப்படியாக நீங்கள் அதை சமாளிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். एक एक वचन से आपको ज्ञान मिलता है. ஒவ்வொரு வசனத்திலிருந்து தேவ ஞானம் நமக்கு கிடைக்கிறது. दुनियादारी के ज्ञान कचड़ा जैसे है. உலகத்திலே கிடைக்கிற எல்லா ஞானங்களும் ஒரு குப்பையை போல இருக்கிறது. दुनिया आपको सिखाएगा सेल्फ कॉन्फिडेंस, अपना आपको बड़ा करो, अपना आपको अपना अपना ताकत दिखाओ, अपना घमंडित दिखाओ, अपना आपको डिंगे मारो, ये दुनिया हमको सिखाता है. உலக ஜனங்கள் இப்படியாக தங்களை ப்ரோமோட் பண்ணுவார்கள், தங்களை பற்றி தாங்கள் செய்யற காரியங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் நன்றாக விவரித்து நன்றாக தங்களை பிரசன்ட் பண்ணுவார்கள், அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி அதை பேசுவார்கள், பெருமையோடு நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலக ஜனங்கள் செய்து இது உலக ஞானமாக இருக்கிறது. उसके द्वारा वो लोग अपने जिंदगी की परीक्षाओं में पार हो जाते हैं. அப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சோதனை நேரத்தில் இந்த மாதிரி உலக மெத்தட்களை பயன்படுத்தி அவர்கள் தன்னம்பிக்கையோடு அதை தன்மேல் நம்பிக்கை வைத்து அதை மேற்கொள்ள பார்க்கிறார்கள், சில நேரங்களில் மேற்கொள்கிறார்கள். कुछ बातों में वो लोग सफलता पा लेते हैं, कई लोग कई बार वो लोग गिर भी जाते हैं. அதிலே சில பிரச்சனைகளில் அவர்கள் வெளியே வருகிறார்கள் வெற்றியோடு, ஆனால் அநேக காரியங்களில் அவர்கள் தோற்று போகிறார்கள். लेकिन आज परमेश्वर का विश्वास योग्यता को हम समझ लेना चाहिए. இன்றைக்கு நாம் தேவனுடைய உண்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का सामर्थ्य को हम समझ लेना चाहिए. தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के अनुग्रह को समझ लेना चाहिए. தேவனுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். तो परीक्षा के विषय में जहां पर भी वचन आप पढ़ेंगे तो சோதனை குறித்து எந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ वहां पर परमेश्वर का स्वभाव का एक रेफरेंस, एक बात चर्चा करते हुए हम बाइबल में हम देख सकते हैं. தேவனுடைய குணம் என்ன என்பதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டுதான் அந்த மனிதருக்கு வருகிற சோதனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. तो परमेश्वर की उस गुण आपके जीवन में आप जान लेंगे, आपके परीक्षा आपके लिए बहुत छोटा लगेगा. தேவனுடைய குணத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய சோதனை உங்களுக்கு சின்னதாக தெரியும். பிரபு கே சாமர்த்து கப் ஜான் லேங்கே தோ பரீட்சா கே சாமர்த்து ஆப்கோ சோட்டா லகேகா. உங்கள் தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்தால்
அறிந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனை அதற்கு முன்பதாக மிகவும் சின்னதாக தெரியும். ஆப்கேலே சமஸ்யா பஹுத் படா ஹோ சக்தா ஹை, உங்களுக்கு ஒருவேளை அது பெரிதாக தெரியலாம். பிரச்சோதனை பரமேஸ்வர் கி நசரோ மே வோ குச் நஹி ஹை, தேவனுடைய பார்வையிலே இது மிகவும் சிறிதாக இருக்கிறது. பரமேஸ்வர் கி லியே குச் பி கடின் நஹி ஹை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரமேஸ்வர் சே சப் குச் சம்பவ ஹை, தேவனாலே எல்லாம் கூடும். பரமேஸ்வர் கா நாம எல் ஷடாய் பரமேஸ்வர ஹை, தேவனுடைய பெயர்களில் ஒன்று எல் ஷடாய் தேவன். மா ஜெய்சே பிரேம் தேனே வாலா, மா ஜெய்சே சப்ளை கரனே வாலா, ஜெய்சே மா அப்னே பச்சே கோ தூத் தேதே ஹை, வைசே பரமேஸ்வர் சபி கா சப்ளை கரனே வாலா சர்வ சக்திமான் பரமேஸ்வர ஹை. ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுத்து அந்த குழந்தையுடைய தேவைகளை எல்லாம் சப்ளை பண்ணுவது போல நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா தேவைகளை சப்ளை பண்ணுவதற்கு ஒரு தாயை போன்ற எல் ஷதாயா இருக்கிறார். சர்வ சக்திமான் பரமேஸ்வர ஹை, அவர் சர்வ வல்லவரான தேவன். ஏ சீஸ் தேகோ ஹம்கோ மாலும் ஹை, லேகின் ஹமே மாலும் கர்னா ஹை, யாத் கர்னா ஹை, பார் பார் இஸ்கோ தேக்னா ஹை, பார் பார் இஸிகோ போல்னா ஹை, பார் பார் இஸிகோ மான்னா ஹை. நாம் அவர் சர்வ வல்லவர் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஜெனரலாக, ஆனால் இதை நம்முடைய அனுபவத்தில் அறிய வேண்டும். நாம் அதை மறுபடியும் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்பதை நாம் நமக்கு நாமே அடிக்கடி நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும். அதை நாம் அடிக்கடி அதை போக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உண்மையாகவே தேவன் வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பரமேஸ்வர் படா ஹை கருக்கே சாரா இஸ்ரேல் லோகோக்கு மாலும் தான், தேவன் மகா உன்னதமானவர் என்று எல்லா இஸ்ரேலர்களுக்கும் தெரிந்துதான் இருந்தார். லேகின் கோலியாத் கோ ஜப் தேக்னே லகே வோ லோக் கோலியாத் படா ஹை பரமேஸ்வர் சோட்டா ஹை டர்கே மாரே வோ லோக் சப் பாக்னே லகா. ஆனால் அந்த அரக்கனாகிய கோலியாத் அந்த இடத்துல வந்து நின்று எல்லாருக்கும் ஒரு சவால் விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கோலியாத்தை பெரிய ஆளாக பார்த்தார்களே தவிர தேவனை அவ்வளவு பெரிய ஆளாக பார்க்கவில்லை. லேகின் தாவூதினே கோலியாத்க்கு பரமேஸ்வர் கி சாம்னே தேகா வோ தோ எக் சோட்டா லட்கா ஜெய்சே திகா ரஹா தா தோ தாவூத் நே ஹிம்மத் பாந்த் கர் ஜெய் பாசில் கர் தியா. ஆனால் தாவீதை பாருங்கள், அவன் தன்னுடைய தேவனை அவன் பார்க்கிறான். நம்முடைய தேவன் எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதை பார்க்கிறான். அவனையும் கோலியாத்தையும் பார்க்கிறான், அவரையும் கோலியாத்தையும் பார்க்கிறான். அப்பொழுது கோலியாத் மிகவும் ஒன்றுமே அவனுக்கு ஒன்றுமே இல்லாத பலவீனனான ஒரு மனிதனாக தெரிகிறபடினாலே, சிறியவனாய் தெரிகிறபடினாலே தாவீது தேவனுடைய நாமத்தினாலே கோலியாத்தை வென்றதை பார்க்கிறோம். தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் பலப்பட்டு அதற்கேற்றபடி கிரியை செய்வார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தானியல் கிதாபமே படித்தே, தானியல் எழுதின புத்தகத்திலே இந்த வசனம் இருக்கிறது. தானியல் 11:32, தானியல் 11:32. மசி விரோதி கா ரெஃபரன்ஸ் தே ரே உஸ்கே பாத் போல் ரே, மசி விரோதி கா சமய கே பாத் ஹே வோ காஃபி சாரே லோகோ கோ பர்மானே வாலே ஹே, லேகின் உஸ்கே ஹாலத் மே உஸ் கடின் பரிஸ்தி மே ஜோ பர்மேஸ்வர் கோ ஜான்னே வாலே ஹே ஜரூர் ஜெய் ஹாசில் கரேங்கே. அந்த இடத்திலே அந்த தானியல் 11:11 பார்க்கிறோம். அதிலே அந்தி கிறிஸ்துவை குறித்து ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார் அந்தி கிறிஸ்துடைய காரியங்களை குறித்து, அந்தி கிறிஸ்து இதை செய்வான் அதை செய்வான் பல பெரிய காரியங்களை செய்வான். ஆனால் தன்னுடைய தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். படே காம் ஹமே கியா கர்னா ஹை, பெரிய காரியம் எதை நாம் செய்ய வேண்டும்? சப்சே பஹலே பரீட்சா உங்க பார் கர்னா ஹை, அந்த நேரத்திலே வருகிற சோதனை நாம் தாண்டி போக வேண்டும். பர்சனல் லைஃப் விக்டரி கோ பானா ஹை, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை நாம் அவைகளிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். லேகின் உஸ்கே லியே மெயின் ஃபார்முலா ஹை தானியல் 11:32 போல்தே அப்னே பரமேஸ்வர் கோ ஜான்னே வாலே. தாவூத் சாரீரிக தௌர் சே தூசரே லோகோ சே இத்தனா ஊஞ்சா தா தானே சோட்டா லட்கா தா பாக்கி ஜெய்சே தா, லேகின் உன்கா ஒரு தூசரோ கா ஃபரக் ஹை,
अपना परमेश्वर को जानता था பிள்ளைகளை சோதனை வேளையிலே தேவனை நாம் எவ்வாறு அறிந்திருக்கிறோம் அது மிக முக்கியமாக இருக்கிறது தாவீதை பாருங்கள் அவன் கோலியாத்துக்கு முன்பதாக ஒரு மிக ஒரு சின்ன ஒரு இளைஞனான ஒரு டீனேஜராக அவன் இருக்கிறான் ஆனாலும் அவன் தேவனுடைய வல்லமையை அவன் அறிந்திருந்தபடினாலே அவன் தைரியமாக அந்த அரக்கனுக்கு முன்பாக அவன் பேசுகிறதை பார்க்கிறோம் मैं जानता हूं जिस पर मैं विश्वास करता हूं நான் விசுவாசித்தவர் இன்னார் அறிவேன் आखिरी तक मुझे बचाएगा கடைசி வரை என்னை காப்பாற்ற ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் अब तक उसने बचाया இதுவரை என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார் अभी भी बचा रहा है இப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் आगे भी बचाते रहेंगे இனிமேலும் என்னுடைய எதிர்காலத்திலே தேவன் என்னை காப்பாற்றுவார் बोले अब तक बचाया है अब तक बचाया है अभी भी बचा रहा है अभी भी बचा रहा है आगे भी बचाते रहेगा आगे भी बचाएंगे ये आपके अंदर अच्छी तरह बैठ जाना चाहिए இந்த ஒரு அறிவு உங்களுடைய இதயத்தில் நன்றாக ஆணி போல பதிய வேண்டும் हमारा होशियारी से इवन बाइबल नॉलेज भी मुझे बाइबल पेज कवर टू कवर पूरा रटन मार लिए चलो अच्छा है लेकिन परमेश्वर को जानना चाहिए व्यक्तिगत रूप में संबंध रखते हुए उसके सामर्थ्य को अपना पवित्र आत्मा के सामर्थ्य को अनुभव करना चाहिए नाम वेद अवला मूल नाम पल वसन अकाम बैबि आदि आम वेपल वे तरव नमुक और अन्मान कार्यम अना देवने नमदे नाम समय से यार नाम अय्यान अवक्र परमेश्वर का राज्य में केवल बातचीत में नहीं है देवनुடைய राज्यம் பேச்சல கிடையாது சும்மா பேசினா எனக்கு எல்லாம் தெரியும் பலத்தில் உன் அப்னா வெக்திக ஜீவன் में आप जय हासिल करना है परमेश्वर आपके साथ रहेंगे जरूर आपको जय दिलाएंगे देवने பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது சொல்லி அதை குறித்து நாம் அதிகமதிகமாக மூளை அறிவினாலே பேசிக்கொண்டிருப்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிலே பலன் உண்டாகாது ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் போராட்டங்கள் இவைகளிலே தேவன் யார் என்பதை அறிந்து நம்முடைய சோதனைகளை நாம் வெற்றி எடுப்பது அது முக்கியமான காரியமாக இருக்கிறது परमेश्वर विश्वास योग्य है நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் परमेश्वर सामर्थ्य है நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார் परमेश्वर दयालु है நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் தீனோம் பாத் பைபிள் கே பார் பார் பத்தாயா ஜா ரஹா இந்த அவருடைய மூன்று குணங்கள் வேதத்திலே முதலிலிருந்து கடைசி வரை மறுபடி ரிப்பீட் பண்ணப்படுவதை நாம் பார்க்கிறோம் उनका प्रेम कभी नहीं बदलता है அவருடைய அன்பு மாறாதது என்று சொல்லி பார்க்கிறோம் हमारा जीवन की समस्या के लिए परमेश्वर कारण नहीं है நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு தேவன் காரணம் அல்ல परमेश्वर सच्चा है அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற சத்தியமுள்ளவர் परमेश्वर अच्छा है அவர் நல்லவர் यह बात आपके मन में नहीं रहेगा तो இந்த காரியங்கள் எல்லாம் அவரை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் இருந்தால் जब समस्या आ गया तो அப்பொழுது போராட்டம் சோதனை வருகிற நேரத்திலே आप क्या सोचेंगे நீங்கள் என்ன நினைப்பீர்கள் தெரியுமா परमेश्वर बेकार है ஆண்டவர் ஒன்றுக்குமே உதவி செய்யவில்லை उसे भरोसा करके मुझे क्या फायदा हो गया அவருக்கு அவர்த்திலே நான் இவ்வளவு வருஷம் நம்பிக்கை வைத்தேனே என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கையிலே ये विचार कौन डाला आपके मन में இந்த எண்ணங்கள் எல்லாம் யார் போடுகிறது உங்களுடைய இதயத்திலே கிஸ்கா சந்தேஷ கிஸ்கா பிரச்சார ஹை இது யாருடைய பிரசங்கம் தெரிகிறதா யார் பிரசங்கம் பண்ண அப்படி கடவுள கெட்டவர் பவர்ல உன்ன எல்லாம் எல்லாம் பண்ண மாட்டாரு கோன் பிரச்சார் கரேகா ஐசா சைத்தான் துஷ்ட சைத்தான் பிரச்சார் கர் தேதே ஹமாரா பச்சோ கே மன் மே பை கபி கபி சர்ச் வாலா கோய் லோக் ஹை அவிஸ்வாசி கே மன் மே தோ ஹை சர்ச் வாலோ கே மன் மே பை ஐசே பாதோ கோ சைத்தான் धीरे धीरे डालने के लिए कोशिश करता है அவிஸ்வாசிகள் பேசிக்கொண்டிருப்பதை பாருங்கள் அவர்கள் எப்பொழுதுமே கடவுள் அவர்லாம் எங்கேயோ இருக்கிறார் நமக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி அவர்கள் அப்படி ஒரு ஐடியா வைத்திருக்கிறார்கள் ஆனால் விசுவாசிகள் கூட சிலர் சோதனை நேரங்களிலே ஆண்டவர் என்ன பிரயோஜனம் ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம் அவர் எனக்கு ஒன்றும் பதிலுக்கு செய்யவில்லை என்று சொல்லி மனம் கசக்கிறதை பார்க்கிறோம் देखिए परमेश्वर विश्वास योग्य है
நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் லிக்கிற வகிம் பர் ஆகே பைல குருந்தி தசமே ஐ திங்க் பாரா கியாரா தேரா வச்சன் மே படியேகா. ஒன்று குருந்தியர் 10:11-13 மறுபடியும் வாசிக்கலாம். हमारे लिए लिखी गई आगे समझता है मैं स्थिर हूँ चौकस रहे गिर न पड़े। देखे वो लोग गिर गया तो तुम लोग सोचा रहे हो अलग तो बेकार है यार, वो अलग तो गिरना ही था, हम तो ऐसा नहीं है, ऐसा मत सोचो, आगे बढ़ो। तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े, नहीं पड़े मनुष्य के सहने से बाहर है, सच्चा है और वह तुम्हें सामर्थ्य से बाहर परीक्षा में न पड़ने देगा, परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सह सको। इस एक वचन में हम परमेश्वर का कैसे हमारा साथ व्यवहार कर रहे हैं यहाँ पर हम समझ सकते हैं। इन वसन इन वसन नाम पार्क्रोम देवन नम्मोड़ एपड़ी इडेपड़ुगरार एंड परमेश्वर सच्चा है, देवन उन्मेलवर मतलब वो न्याय परमेश्वर है, अवर ओर न्यायमाय कार्यंगले सेगिरवर, कभी भी हमारा साथ गलत व्यवहार नहीं करेगा। एंड ओर देव पिल्लैक्कुम अवर अवर अवरिडत्तिले तवरान मुरैयिले अवर नडक्क माट्टार। परीक्षा दे करके आपको फेल कराने का उनका मतलब नहीं है, நல்ல சோதனை உங்களுக்கு அனுப்பிவிட்டு நல்லா உங்களை ஃபெயில் ஆக்க வைக்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. ஸ்கூல் மே காலேஜஸ் மே பரீட்சா இஸ்கியோ ரக்தே ஹை, ஸ்கூலிலே காலேஜிலே எக்ஸாம்ஸ் ஏன் வைக்கிறார்கள்? ஏ சப் லோகம் கோ இத்தனா டஃப் க்வெஸ்சன் தே தே சப் லோக் ஃபெயில் ஹோ ஜாயே தாக்கி ஹம் திகாய் ஹம் கிட்னே டஃப் க்வெஸ்சன் ஹம்னே செட் கியா ஐசா செட் கர்னே வாலோ கோ அட்டா தேங்கே ஐசா அகர் கோய் க்வெஸ்சன் ரக்கேகா எக் பார் ऐसा हुआ था कोई आदमी ऐसा क्वेश्चन सेट किया उसी को ही बोला तुम ये 3 घंटा में इतना क्वेश्चन लिख रहे हो तुम लिख के दिखाना आंसर करके कर नहीं पाया सस्पेंड किया गया। क्वेश्चन எடுக்கிற एग्जाम படிக்கிற காலேஜ்களிலே நீங்க ஸ்கூல்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது क्वेश्चन पेपर செட் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவர்கள் நியாயமாக क्वेश्चन செட் பண்ண வேண்டும் அவர்கள் ஒருவேளை கடினமான क्वेश्चनங்களை மட்டும் கேட்டு எல்லாரும் ஃபெயில் ஆகுறவரை ஆகிற மாதிரி பண்ணி கடைசியிலே நாங்கள் எவ்வளவு டஃபா க்வெஸ்சன் எடுத்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் பெருமை அடிக்க முடியாது. ஒரு முறை இப்படிதான் நடந்தது, ஒருவர் இப்படியாக டஃபான க்வெஸ்சனை எடுத்து லம்பா க்வெஸ்சனை எடுத்து விட்டார். 3 மணி நேரத்துக்குள்ளே எழுதி முடிக்க முடியாத அளவுக்கு உடனடியாக அவருக்கே அந்த க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்கப்பட்டது. நீ 3 மணி நேரத்துக்குள்ளே இதை எழுதி காட்டு என்று சொல்லி அவரை உட்கார வைத்தார்கள். அவருக்கே அதை எழுத முடியவில்லை, அதனால அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். तो देखिए दुनिया वाले अन्याय होते हैं, पक्षपात होते हैं, उनका कोई न्याय रीति से सोचेंगे नहीं, वो लोग अपने मन मर्जी से दूसरों को तंग करने में बैठे रहते हैं। உலகத்தின் ஜனங்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் நியாயமா யோசிக்க மாட்டார்கள் எந்த காரியத்தையும். எந்த ஒரு டீச்சரோ ப்ரொஃபஸரோ மற்ற உலக மக்கள் மற்ற யாருமே எந்த காரியத்திலுமே ஒரு நியாயமாய் தயவாய் யோசித்து காரியங்களை செய்கிற சுபாவம் அவிசுவாசிகளில் அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. பரமேஸ்வர் ஆப்கா ஜீவன் மே ப்ராப்ளம் அலோ கியா தோ ப்ரமோஷன் கே லிய அலோ கியா ஆப்கோ ஆப்கோ ஃபர்ஸ்ட் இயர் மே ஹை பரீட்சா ஆயா கிஸ் லிய செகண்ட் இயர் மே ஜானே கே லிய செகண்ட் இயர் மே பரீட்சா ஆயா கிஸ் லிய தேர்ட் இயர் மே ஜானே கே லிய ஐசா நீ செகண்ட் இயர் மே பரீட்சா ஃபெயில் ஹோகே ஃபர்ஸ்ட் இயர் மே டால் தேங்கே பரமேஸ்வர் கி இச்சா ஹோ நீ பரமேஸ்வர் அம்மா ப்ரமோஷன் கண்ணா சாத்தே தேவன் பிள்ளைகளை தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஆவிக்கிற வாழ்க்கையிலும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் உயர்வுக்கு மேல் உயர்வு அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற போராட்டங்கள் சோதனைகளின் மூலமாக நாம் வெற்றி எடுத்து நாம் ப்ரமோஷன் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரே தவிர நாம் சோதனைகளிலே தோற்று நாம் கீழாக போக வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. அவர் இஸ் வச்சன் மில்லிக்கிறேன் அமரா சகன்ய சே பாஹர் பரீட்சா நீ ஆயேகா நம்முடைய திராணிக்கு மேலாக நமக்கு சோதனைகள் வராது. அவர் லிக்கிற சகன்ய கே லிய சக்தி தேங்கே அதை தாங்குவதற்கு அதற்கு பலன் கொடுப்பார். அவர் பச்சனை கே லிய ராஹ் நிகாலேங்கே அது மட்டுமல்லாமல்
தாங்க முடியவில்லை என்றால் தப்பித்து ஓடுவதற்கான ஒரு வழியை உண்டாக்குவார். என்னென்ன காரியங்கள் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? 1 Corinthians 10:13 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜோ மனுஷ சபிக்க ஹோதா ஒய் ஆப்கே சாத் பி ஓரா. மனுஷருக்கு, மற்ற எல்லா மனுஷருக்கு வருகிற பிரச்சனைகள் தான் உங்களுக்கும் வருகிறது சோதனை. பாயங்க ஐசா சமஸ்யா நை ஆயா. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு வருகிற சோதனை நீங்கள் தாங்க முடியாது என்று சொல்ல முடியாது. அவர் துஸ்ரா சஹனை கா சக்தி வித்து ஒய் தேராக. அது மட்டுமல்ல, அந்த சோதனைகளே நீங்க போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை தாங்குவதற்குரிய வல்லமையை கொடுக்கிறார். அவர் பச்சனைக்கிலே மார்க்கவினை காலத்தே. அதற்கு மட்டும் அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளை அந்த சோதனையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் ஆண்டவரே திறக்கிறார். ஓ ஆப்கி சாத்து ரகக்கர் பரீட்சாவும் பார்க்கிறாயே. ஆண்டவர் நம்மோடு இருந்து சோதனை நேரத்திலே எந்த சோதனையா இருந்தாலும் அந்த சோதனையை தாண்டுவதற்கு, அதை தாண்ட வைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்டிப்பாக அதை தாண்டி போக செய்வார். பரீட்சா ஆத்தாக சாத்தாக. சோதனை வரும் போகும். கோயிலுக்கு போலங்க பரீட்சா ஆத்தே ரத்தாக. சில வேற சொல்ல சோதனை வந்து கொண்டே இருக்கிறது என்று. ஆத்தே ரேகானே பாய் ஆத்தாக சாத்தாக. சோதனை வந்து அங்க இருக்காது. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களிலும் வருகிற சோதனைகள் அது போய்கொண்டே தான் இருக்கும். டெர்மினாலஜிக்கு ஏற்றபடி நம்முடைய வார்த்தைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். சமஸ்ய ஆத்தே ராத்தா பாஸ்டர்ஜி, ஆத்தே ராத்தா நை ஆத்தே ஜாத்தா. இது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. வந்து கொண்டு இருக்குது, இருக்குதா வந்து வந்து போகுது, போகுது வந்து கொண்டு இருக்குதா வந்து போதா வந்து போகுது போய்கொண்டிருக்குது. சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க. வந்து போகுது, வந்து போய்கொண்டிருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. வந்து போகிறது, வந்துட்டு போகுது. ஆகையா செலாகையா ஆகே ரேகனை மேமான் லோக் கர்ப்பே ஆத்தே தோ கியா ஹோதா. விருந்தாளிகள் வீட்டுக்கு வரும்பொழுது வரும்பொழுது என்ன எப்படி ஆயங்கே வருவார்கள். கொஞ்ச நாள் இருந்து விட்டு போய்விடுவார்கள். பரீட்சா மேமான் ஜெய்சே கவி கவி ஆஜாத்தே அமர பூச்சே பகர் பி ஆஜாத்தே கவி அமர கல்தி சே பி போன் கருக்கு புலா லேத்தே ஃபிர் பி ஜோ பி ஹோ வோ தோ மேமான் ஜெய்சே ஆயங்கே சலா ஜாயங்கே. சோதனையும் ஒரு விருந்தாளியை போல இருக்கிறது. அது நிரந்தரமாக தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே அது இருக்காது. நம்முடைய வீடுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி விருந்தாளிகள் வந்து போய்விடுவார்களோ அதுபோல அதுவும் வந்து போய்விடும். என்ன விருந்தாளிகளும் சில விருந்தாளிகள் அவர்கள் அந்த வீட்டுக்காரர்களுடைய கஷ்டங்களை பார்க்காதபடி அளவுக்கு மீறி தங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அதை நாம் கொஞ்சம் சொல்லாவிட்டால் அவர்கள் போக மாட்டார்கள். அதுபோலதான் சிலர் சோதனையை தாண்டி போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இவ்வாறாக இப்ப இந்த சோதனை எனக்கு நன்மைக்காக வந்திருக்கிறது, அது நான் சகித்து தான் ஆக வேண்டும், நான் அது எனக்கு நன்மை என்று சொல்லி சோதனையை அப்படியே வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அது இருந்து கொண்டே இருக்கும். சோதனை வரும் பொழுது அது எப்படி எவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து நாம் ஜெயம் பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுவதற்கு நாம் ட்ரை பண்ண வேண்டும். பஜனைக்கார் ராகு பிரபு திகார் ஆகுமே அவர்த்தோட ஜல் கே ஜாத்தா அவர் பிச்சமணி ஜலேகா பை ரச்சனைக்கார் ராஸ்தா பரமேஸ்வரி திகாரேனா பாகோ தாக்கி பச்சு ஜாய். சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் வழிகளை காட்டும் பொழுது அந்த வழிகளிலே நாம் நடக்காதபடி மறுபடியும் நான் இந்த அக்கினிக்குள்ளே சோதனையின் அக்கினிக்குள்ளே நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது நாம் அந்த அளவுக்கு மீறி அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய அந்த அக்கினி ஜுவாலை நம்மை பற்றுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வழிகாட்டும் பொழுது நாம் அதை விட்டு வெளியேற துரிதப்பட வேண்டும்.
सहने से बाहर परीक्षा नहीं आएगा. प्राणी की मेला नमक सोधने के वराद सहने का शक्ति देगा. नाम तांगोदर कांडो नमक बलन को बचने का रास्ता निकालेगा. तपिप कोल्लुम बड़ी आना पोके उंडाकुवा. सब लोग जैसे हमको भी होता है. इल्ला न उलग मक्कल के इल्ला रक वर्ग बोध बोलता नमकुम सोधने के वर्ग रहे. आता है जाता है. वर्ग रहे पोके रहे. कुछ लोगों के लिए रहता है क्योंकि वो लोग रख के रखते हैं. असिलर का दे वाइट पड़ी तो कुंड वाइट रख बड़ी नाले आदि ये पोड़ ना सोधने के कोड़े वेर कर दे. उसके साथ ही सोएंगे, उसके साथ ही जिएंगे, उसके साथ ही रहेंगे. कभी नहीं छोड़ूंगा, कभी नहीं त्यागूंगा. कभी कभी परीक्षा के करने वाला शैतान कोई बीमारी को ऐसा करके हमारा साथ जोड़ने के लिए कोशिश करता है. சில நேரங்களில் சோதனை காரணமாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சில வியாதிகளை நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் சரி அந்த வியாதி இருந்தாலும் பரவாயில்லை, அதோடு தூங்கி எழும்பி அதே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அப்படியே நன்றாக அது இருந்து கொண்டிருக்கும். இட் டஸ் நாட் பிலாங் டு மீ மேரா நய்ய எச்சிஸ். இந்த வியாதி என்னுடையது அல்ல, எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த பாவம் பாவம் என்னுடையது அல்ல. இஸ் பிமாரி மேரா நய்ய. இந்த வியாதி எனக்கு சொந்தமானது அல்ல. இஸ் கர்ஸ் இஸ் ஷ்ராப் மேரா நய்ய. இந்த சாபம் எனக்கு சொந்தமானது அல்ல. எஸ் बहुत हो चुका, फुल स्टॉप. आगे नहीं होना चाहिए. ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது, மிஞ்சி போய்விட்டது, இதோடு முடியட்டும் என்று சொல்லி நாம் அதை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பத்ரஸ் ஏக் ஜகமே லிக்கிற பாய் பௌத் ஹோ சுகா ஆப் புராண ஜமான பாப்புக்கு கிச்சட் மே படர் பௌத் ஹோ சுகா அபி ஃபுல் ஸ்டாப் லகா தோ ஆக நீ கர்ணா ஹை. பேதுரு இவ்வாறாக விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், முற்காலத்திலே நீங்கள் செய்த பாவங்கள் பாவ சேற்றில் உழந்து கொண்டிருந்தது போதும், இனி இந்த இதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்கிறார். பரீட்சா சே பாஹர் நிக்கால்னே வாழ பரமேஸ்வர். சோதனையிலிருந்து நம்மை வெளியே தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். பரீட்சா கோ சகன் கர்னே கே லியே சக்தி தேனே வாழ பரமேஸ்வர. சில சோதனைகளை நாம் அவாய்ட் பண்ண முடியாத சில சோதனைகளை நாம் அதிலே நாம் தப்பி அதிலே நாம் பலன் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அமர பரமேஸ்வர் கோ ஜானே வாழ சக்தி பாயங்கே. தேவனை அறிந்தவர்கள் திடன் கொள்ளுவார்கள். பரமேஸ்வர் விஸ்வாசி யோகிய. ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சாமர்த்திய பரமேஸ்வர. வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கிருபாமய பரமேஸ்வர். கிருபையினால் நிறைந்தவராயிருக்கிறார். இத்தீனோ பாத் கோ யாத் ரக்னா. இதை நாம் எப்பொழுதுமே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏஹி சச்சு ஹே. இதுதான் உண்மை. மேரே ஆப்கே ஜீவன் கி அனுபவ் ஜூட்டு ஹே. ஒருவேளை நம்முடைய அனுபவங்கள் வேறுபாடு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அவைகளெல்லாம் பொய். பரமேஸ்வர் கபி பி புராயி சமய பரீட்சா நீ கரேகா. தேவன் பொல்லாங்காய் தீமையாக யாரையுமே தீமைக்காக சோதிக்க மாட்டார். பரமேஸ்வர் கபி புராயி கரேகா பி நை அம்சே கர்வாயகா பி நை. ஆண்டவர் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார், தீங்கை நம் மூலமாக செய்ய வைக்க மாட்டார், தீமை அவரிடத்திலே சேர்வதில்லை. யாக்கோப் பரீட்சா கே பாரமன் யாக்கோப் லிக்கிறாத்தா. யாக்கோப் எழுதின நிருபத்திலே இந்த சோதனை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். ஜப் லிக்னே க சமயமே ஆக்கிரமே எய் கன்க்ளூட் கர்த்தா ஹை. அந்த சோதனை குறித்து எழுதி முடித்து விட்டு அந்த வசனங்களுக்கு முடிவாக இப்படி அதை முடிக்கிறார். பரமேஸ்வர் சே சாரை பலாய் பாத் ஆத்தே ரத்தா ஹை. நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் உஸ்மே கோய் அதல் பதல் நஹி ஹை. பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகிறது, அதிலே அவரிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழல் இல்லை. கோய் பி பக்ஷபாத் நஹி ஹை. அவர் யாருக்கும் பட்சபாதமாக ஃபேவர் பண்ண மாட்டார். கபி பி சூரஜ் பி பதல் ஜாயேகா வோ பி பதல் ஜாயேகா லேக்கின் உஸ்கா ஜோதி கபி கம் நஹி ஹோகா. ஒருவேளை சூரியனுடைய வெளிச்சம் மங்கலாம், மற்ற வெளிச்சங்கள் மங்கலாம், ஆனால் அவருடைய ஒளி ஒரு நாளும் மங்காத ஒளியாக இருக்கிறது. கபி பி அகம்ய ஜோதி மே ரானே வாழ ஜோதி கா பிதா ஹை உஸ் உஸ்கே அந்தர் அந்தேரா கா அந்தேரா நஹி ஹை அந்தேரா கா காம் உஸ்மே நஹி ஹை. ஒளியிலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர்களே அவர்களே எந்த அளவும் இருள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் சொல்றார், அவர் தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் ஒரு துளி கூட இருளே எவ்வளவேனும் இருளில் உஸ்கா ஜராசபி ஏக்கு பூந்து அந்தரா.
ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார், அவரிலே எவ்வளவேனும் இருளில்லை என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். சத்ராவச்சன்படியே யாக்கோபு 1:17 படிக்கலாம். 1:17 பரமேஸ்வர் மேரோ பரீட்சா கர தியா, பரமேஸ்வர் முஜே பிமாரி தே தியா, பரமேஸ்வர் முஜே ஃபெயில் கரா தியா, பரமேஸ்வர் ஐசா கவி நே போல்னா யாக்கோபு 1:17 கோ ஜான்னா, பரமேஸ்வர் கோ ஜானேங்கே ஆப் சாமர்த்து பாவோகே. யாக்கோபு 1:17 நன்றாக தியானித்து வாசியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு ஒருபோது நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், தேவன் தான் எனக்கு சோதனை, வியாதி, பிரச்சனைகள், குறைவுகள், எல்லா பிரச்சனைகளை எல்லாம் தருகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். தேவனை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பலனடைவீர்கள். தோ பரமேஸ்வர் கோ நை ஜான வால துனியா வால போல்தே எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல், சப் பரமேஸ்வர் கா கேள் கூது ஹே ஐசே துனியா வால பத்தா திரத்தே. தேவனை அறியாத ஜனங்கள், அவிசுவாசிகள் சொல்லுகிறார்கள் எல்லாம் இறைவன் விளையாடுகிறார், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்களையும் காரியங்களையும் அவர் சந்தர்ப்பங்களையும் அனுமதித்து விளையாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நன்மையான எல்லா ஈவுகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. பரமேஸ்வர் அச்சாக, நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நல்லவர். பரமேஸ்வர் சச்சாக, அவர் சத்தியம் உள்ளவர். கொரிந்தியருக்கு தாமே படத்தை பரமேஸ்வர் சச்சாக, கொரிந்தியர் எழுதின புத்தகத்திலே படித்தோம், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பரமேஸ்வர் அச்சாக, இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவன் நன்மை செய்கிறார், நல்லவர். பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் அச்சாக. யாக்கோபு 1:17 1:17 ஹரேக் அச்சா வர்தான், ஹரேக் உத்தம் தான், உப்பரிசே ஹே ஜோதியோ கி பிதா கி ஓர் சே மில்தா ஹை, நா தோ கோய் பரிவர்த்தன் ஹோ சக்தா ஹை, அதல் பதல் கே காரண் உஸ் பர் சாயா படதி, அதல் பதல் கே காரண் உஸ் பர் சாயா படதி ஹை. இஸ்கா மத்லப் கியா ஹை, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அதல் பதல் கி சாய் ஆப்கா மூக் சேரா கோ தேக்னே கே பாத் அரே யே ஆத்மி உஸ் இலாக்கா கா ஆத்மி ஹே, உஸ் பாஷா கா ஆத்மி ஹே, உஸ் இஸ்கோ நை தேங்கே, சைனா வாலா கோ நை தேங்கே, ஓ வாலா கோ நை தேங்கே, சிங்கி வாலா கோ நை தேங்கே, ஐசா கர்கே இன்சான் கோ தேக் கர்கே டிசிஷன் பதல்னே வாலா பர்மிஷன் நை ஹே. ஆண்ட இதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவர் எந்த ஒரு தேசத்தானோ எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவனான ஒரு மனிதனையும் அவர் முகத்தை பார்த்தோ அவனுடைய பாஷையோ அல்லது அவனுடைய தேசம் அவர் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து ஆண்டவர் இவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்காதபடி ஆண்டவர் எல்லாருக்கும் நியாயம் செய்கிறார், எல்லாரையும் நியாயமாய் பட்சபாதம் இல்லாமல் நடத்துகிறார். ஜோதியோக்கு பிதா ஆப் சமஜரேவோ, ஜோதிகளின் பிதா என்றால் என்ன அர்த்தம்? சூரஜ்கோ ஜானதே ஹோ, நாம் சூரியனை பற்றி படித்திருக்கிறோம், சூரஜ் சப்கோ ஜோதி தே தேரா, சூரியனை பாருங்கள் அது யாருக்கும் எல்லாருக்கும் வெளிச்சம் காலையிலே இருந்து அது கொடுத்து கொண்டிருக்கிறது. துஷ்ட லோக் பி சூரஜ் கா ஜோதி மே காம் கத்தல சுபாதே கத்தே. இந்த துஷ்டர்கள் கூட, அவிசுவாசிகள், பயங்கரமான துன்மார்க்கர் கூட இந்த தேவன் படைத்த சூரிய ஒளியிலே அவர்களும் நன்றாக வாழுகிறார்கள். அவர்களும் மறைவாக அந்த சூரியனுக்கு மறைவாக கெட்ட காரியங்களை பகலிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரஜ் கோய் லைட் ஆஃப் நை கர் சக்தே, யாருமே சூரியனை தங்களுடைய இஷ்டத்தின்படி அணைக்க முடியாது. பரமேஸ்வர் கரையங்க ஓதி நானே வாழாக, சூரியனும் சந்திரனும் இல்லாமல் போகிற ஒரு நாள் வரப்போகிறது, அது ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஓ சப் பதல் ஜாயேகா லேகின் ஜோதியோ கோ பிதா ஜோ ஹே கபி பி உஸ்மே அதல் பதல் நஹீ. இந்த வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேற்றுமையின் நிழல் இல்லாத, எந்த மாறுதலும் இல்லாத நம்முடைய ஜோதிகளின் பிதா ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார். யான் 13:14 யாக்கோபு லிக்ராக, யாக்கோபிலே 13:14-15 இவ்வாறாக பார்க்கிறோம், பாய் அகர் ஆப்கோ பரீட்சா ஹோத்தி ஹே ஏனை போல்னா பரமேஸ்வர் நே முஜே பரீட்சா கர் தியா ஹே, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பரமேஸ்வர் கிசி கா பரீட்சா லேதா நஹீ, பரமேஸ்வர் கோ கோய் பரீட்சா கர் பி நஹீ சக்தா ஹே. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனை பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும்
ஒருவரும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஓய் அப்னா அப்னா அபிலாஷாவும் காரண லோக் ஃபஸ்தே பரீட்சா மே படுத்தா அவன் அவன் தந்த சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிற அபிலாஷ் கர்ப்பவதி ஒக்கர் பாப் கோ ஜனம் தேத்தா ஹை பாப் ஜப் பூர்ண ஹோத்தா ஹை மிருத்யு கோ லேகர் ஆதா ஹை. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்னுடைய அருமையான பிரியமான சகோதரர்களே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். கைசே ஹம் தோகா காத்தே ஹை, மோசம் போகாதிருங்கள். நாம் எப்படி மோசம் போகிறோம்? ஜப் ஹம் சோச்சேங்கே பிரபு ஹி இஸ்கா காரண் ஹை ஹம் தோகா பாத்தே ஹை. நாம் இப்படி நினைத்தால், ஆண்டவர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் காரணம் என்று நினைக்கும் பொழுது நாம் மோசம் போகிறோம். பாய் மாலுமே எக் டாக்டர் ஹை ஜிஸ்கே பாஸ் சாரே பிமாரி கா தவா ஹை. ஒரு டாக்டர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளவும், அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவர் இடத்துல எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கிறது. ஆப்கே பாஸ் எக் பிமாரி ஹை, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது. உஸ் டாக்டர் கே பாஸ் ஆப்கோ ஜானா ஹை, நீங்கள் அந்த டாக்டர் இடத்துல நீங்கள் போக வேண்டும். ஆப் உஸ் டாக்டர் கே கர் கே பாஸ் சல கயே, வஹா பர் எக் அஞ்சான் ஆத்மி ஆப்கோ மில் கயா ஹை. டாக்டருடைய வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி விட்டீர்கள், அப்பொழுது ஒரு நீங்கள் அறியாத ஒரு ஆள் அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார். ஓ ஆத்மி பொல்தா ஹை, அவர் உங்களிடத்துல இவ்வாறாக சொல்லுகிறார், ஏ டாக்டர் பச்சூட்டா ஹை, இந்த டாக்டர் தெரியுமா, இவர் வெறும் பொய்யன், நக்லி சர்டிபிகேட் வாலா ஹை, இவே பொய்யான சர்டிபிகேட் வைத்திருக்கிற, உண்மையான டாக்டர் படிக்கவில்லை. அவர் நக்லி சர்டிபிகேட் வாலா குச்சு லோக் பகடா கயா பேப்பர் மேன் தேக்கிறார். பொய்யான சர்டிபிகேட் வைத்துக் கொண்டு பிராக்டிஸ் பண்ணுகிறவர்கள் சிலர் பிடிக்கப்பட்டதை நான் பேப்பர்ல படித்தேன். லேக்கின் யே சச்சாய் டாக்டர் ஹை, அச்சா டாக்டர் ஹை, சாரே பிமாரி கா தவா உஸ்கே பாஸ் ஹை, ஆப்கா பிமாரி உசி சே ஹோ சக்தா, லேக்கின் உஸ்கே தார் பர் ஜானே கே பாத் கோய் ஜூட்டா ஷைத்தான் போல் ரஹா ஹை, யே பேகார் டாக்டர் ஹை, யஹி தும்ஹாரகோ பிமாரி டால் தேகா, ஜானா நஹி, அகர் உஸ் பாத்தோ கா மானோகே அப் தோக்கா பாவோகே. ஒருவேளை அந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துல போகும் பொழுது நமக்கு தெரிந்திருக்கிறது அந்த டாக்டர் உண்மையாவே நல்ல பெரிய டாக்டர், அவர் நல்லவர், அவர் நமக்கு அவற்றில் மருந்து இருக்கிறது, எனக்கு இருக்கிற வியாதிக்கு அவரை தவிர வேறு வழி இல்லை, இதெல்லாம் அறிந்து நாம் போகும் பொழுது அந்த வீட்டு பக்கத்திலே வந்து வேறு ஒரு பிசாசு போல, அது பிசாசு சில நேரத்தில் இப்படி சொல்லுவான், நீ அந்த டாக்டர் இடத்துல போகாதே, அவர் உனக்கு வியாதியை கொடுப்பார், அவர் பொய்யானவர் என்று சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்? ஷைத்தான் காஃபி லோகோ கே மன்மே ஏசே விசார் டால் பீதியா ஹை. தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய உள்ளத்திலே தேவன் தான் சோதனைகளை கொடுக்கிறார் என்கிற இந்த கெட்ட எண்ணங்களை போட்டு மோசம் பாக்கி வைத்திருக்கிறார். பரமேஸ்வர் பீமாரி தேத்தாய் கருக்கே ஷைத்தான் பிரச்சார் கர்றார், பிரச்சாரம் கே துவாராய் கர்றார். ஊழியக்காரர்கள் சிலர் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மூலமாக சாத்தான் இந்த பொய்யை அவன் பரப்புகிறான், தேவன் தான் அவனுக்கு வியாதியை கொடுத்திருக்கிறார் இது நன்மைக்கு என்று சொல்லி. உஸ்கிலே உலக அயோக்கா உதாரணம் லேலேத்தே, உடனடியாக அது எல்லாரும் பாவம் அந்த யோபுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். தேகோ புராண நியம் கா ரெவலேஷன் அழகு ஹை, நயா நியம் கா ரெவலேஷன் அழகு ஹை. பழைய ஏற்பாட்டு வெளிப்பாடு வேறு, புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடு வேறு. புராண நியம் அயோ அயோப் தோ பஹத் புராணா ஜமானா, ஆதா அப்ராஹாம் கா ஜமானா கா வியக்தி ஹை, உஸ்கே பி பஹலே கா ஹோகா பதா நஹி, பஹத் புராணா கா வியக்தி ஹை, உஸ்கோ ஜித்னா ஜான் ஹை உஸ்கே ஹிசாப் சே வோ அச்சா வியக்தி பன் கர்கே, வோ பி உஸ்கா ஜமானே மே பி உஸ்கா ஜீவன் மே பி மே யே பதா ரஹா ஹூன், பரீக்ஷா ஆயா பரீக்ஷா கயா தோகுணா பிரதிஃபல் பி உஸ்கோ பா லியா ஹை, ஐசா நஹி பரீக்ஷா மே ஜிந்தகி பர் படா ரஹா ஐசா ஹமாரா பைபிள் பதாதா நஹி. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோபை குறித்து நீங்கள் ஒரு காரியம் அறிய வேண்டும், யோபின் புத்தகம் வேதத்திலே முதலாவது எழுதின புத்தகம் என்று சொல்றார். மிகவும் அவன் மிகவும் பழமையான காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படி, அவன் ஆண்டவரை அறிந்த அறிவின்படி அவன் ஒரு உத்தமனாகவும் நீதிமானாகவும் அவன் வாழ்ந்தான். ஆனால் நாம் யோபின் புத்தகத்திலே பார்க்கிறோம், யோபு அந்த சோதனையிலே முழு வாழ்க்கையும் இருந்து அவன் கடைசி அந்த சோதனையிலே அழிந்து மடிந்தான் என்று சொல்லி கர்த்தரி வார்த்தை சொல்லவில்லை. அந்த பழைய அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில கூட அவன் சோதனையிலிருந்து வெளியே ஆண்டவரை கொண்டு வந்தார், விடுதலை அடைந்தான், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி ஒரு வெற்றியின் முடிவோடு அந்த புத்தகம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். யாக்கூப் ஜோ ஞானவான் ஹை ஓ அயூப் கானி போல் கர்க்கே ஐசா கண்ட்ரோல் கர்த்தா ஹை. யாக்கோபு ஞானத்தோடு அந்த யோபுடைய சோதனை குறித்து பேசி இந்த புத்தகத்தை முடிக்கிறார். கியா பத்தா ரஹே, அந்த இடத்துல யாக்கோபு என்ன எழுதுகிறார்? பரமேஸ்வர் அச்சா,
தேவன் நல்லவர், பரமேஸ்வர் தரஸ்கானே வாழா, தேவன் இரக்கம் உள்ளவர். யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். முடிவை பார்த்திருக்கிறீங்க. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் காட்டி ஏதோ பாவம் போதுன்னு பிச்சை போட்டு அப்படியே ஆயிருக்கு. ஏதோ பாவம் போற, ஐயோ 9 மாசம் ஏதோ 9 மாசம் சஃபர் பண்ணானோ, நவுமைன சஃபரிங் இதியா, சொல்லோ தேடா தூக்கடா ரொட்டி காட்டுக்கடா பண்ணா பேட்டா பாஞ்சு கன்னிய காத்தே ஹே அயுப் கே தீரஜ் கே விஷயமே சுனாயியே பிரபு கே ஓர் சே ஜோ பிரதிஃபல் ஹுவா ஹே உசே பி ஜான் லியா ஹே ஜிஸ் பிரபு கே அந்திம் கருணா தயா. அயுப் கா கிதாப் சே பரமேஸ்வர் கே தயா ஆர் கிருபா கோ யாக்கோப் தேக்ரா ஹே. யாக்கோபு அந்த யோபின் புத்தகத்தை படிக்கும் பொழுது அவர் இப்படிப்பட்டதான ஒரு கண்ணோட்டத்தோடு அதை பார்க்கிறார். அந்த இடத்துல யோபினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடந்து கொண்ட முறையை வைத்து கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் என்று அவர் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறார். இதைத்தான் நாமும் சொல்ல வேண்டும். ஹம் என்ன பண்ண அயோக்க பரீட்சாதிய பிரபு முக நவமனதியா முஜராய் நவ சால் கே பூரா ஜிந்தகி பர் சல ஜாயேகா பரமேஸ்வர் கிருபாலு நீ ஹே ஐசே ஹமாரா மன்மே சைத்தான் டால் தேதா ஹே. நாம் இவ்வாறாக சிலர் நினைக்கிறோம், யோபு 9 மாதம் தானே அவன் சோதனைகளிலே கஷ்டப்பட்டான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில 9 வருஷத்துக்கு மேலாக நான் இந்த பாடுகளை பட்டுக்கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் அப்படியே விட்டு விடுவார் போல் தெரிகிறதுன்னு சொல்லி நாம் அப்படி நினைக்க கூடாது. அப்படி அனுபவக்கு பரோசா, அனுபவக்கு ஆதார் பர் பரமேஸ்வருக்கு தேக்கணும் நைச்சாயே. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே தேவனுடைய குணங்களை நீங்கள் நிர்ணயிக்க கூடாது. வச்சனுக்கு அனுசார் தேக்கணா சாயே. முதலாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் தேவனுடைய குணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜோ குச்சு பி ஹோ ஜாய், என்ன உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் பரமேஸ்வர் சச்சாக, தேவன் உண்மையுள்ளவர் தான், பரமேஸ்வர் அச்சாக, அவர் நல்லவர் தான். போலே பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் அச்சாக, பரமேஸ்வர் சச்சாக, பரமேஸ்வர் சச்சாக. இஸ்மே கோய் காம்ப்ரமைஸ் ஹை, இஸ்மே கோய் ஹம், இதுல ஏதாவது வேரியேஷன் இஸ்கோ சேஞ்ச் பண்ணலாமே இந்த வார்த்தையை, இந்த வார்த்தைகளை நான் மாற்ற முடியுமா? மேராபிக்கு அதிகாரம் நீ, ஆப்காவி கிசிக்கு அதிகாரம் நீ. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கொண்டு இந்த வார்த்தைகளை நாம் மாற்ற முயற்சிக்க கூடாது. யாருக்குமே தேவனுடைய வார்த்தைகளை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. கிசிக்கு அதிகாரம் நீ, பிரச்சார கர்ணே காமுக்கு அதிகாரம், யாருக்கும் அதிகாரம் இல்லை, அதை பிரசங்கிக்கவே நமக்கு அதிகாரம் இல்லை. சை வச்சன் கொலைக்கே சை பாத்க பிரச்சார் கர்ணேக்கே அமக்கு அதிகார் பிரபு நிதியா, சரியான வார்த்தைகளை சரியானபடி பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆட் கர்ணேக்கலே டிலீட் கர்ணேக்கலே கிசிக்கா கிரே ஏரியா ஆப்கா கே போல்தே பர்மிஷன் ஓத்தே நான் என்ன சொல்றது மாதிரி ஆப்கா அத்தாரிட்டி நீ உஸ்மே, அது உஸ்மே சேஞ்ச் நீ கர் சக்தே ஆப் எடிட் நீ கர் பாயிங்க. நாம எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையாக எடுத்து அப்படியே போதிப்பதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிலே எதையாவது கூட்டவோ அதிலிருந்து எதையாவது குறைக்கவோ நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. வேதத்திலே சில பாகங்கள் ஒருவேளை நமக்கு விளங்காதது போல இருந்தாலும் அந்த விளங்காத பகுதிகளிலே நாம் நம்முடைய சொந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி நாம் அதை உறுதியாய் பிரசங்கிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. பரமேஸ்வர் கே வச்சன் கே ஆதார் பர் ஹம் விஸ்வாஸ் ரக்கேங்கே, ஹம் பரமேஸ்வர் கு அச்சி தர ஜான் லேங்கே கி பரமேஸ்வர் அச்சா ஹை, பரமேஸ்வர் சச்சா ஹை. நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அறிந்து கொள்ளுவோம், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர்.
आइए हम प्रार्थना करें. नाम जपिकला स्वर्ग पिता हम धन्यवाद करते हैं. परलोहतिन पितावे नांगल में स्तोत्रिकिरो ये दोनों वचनों के द्वारा आपके स्वभाव को देखने के लिए आपने हमको मदद किया है. ஆண்டவரே இந்த ரெண்டு வசன பாகங்கள் மூலமாக உம்முடைய சுபாவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். आप कभी भी हमको हमारा साथ बुरा व्यवहार नहीं करते हैं. ஆண்டவரே இன்ன ஒரு நாளும் எங்களிடத்திலே தவறான அநியாயமாய் எங்களிடத்திலே நீ நடந்து கொள்ள மாட்டீர். आप अच्छा परमेश्वर है. நீ நல்ல தேவனாய் இருக்கிறீர். हमें आशीष देने वाला प्रभु है. நம்மை எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த சமயமே மேரே பாய் பென் பச்ச லோக் சபி கோ ஆசீஸ் दीजिए. जो जो कमी घटी को दूर कीजिए. ஆண்டவரே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவளுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் அவளை நீர் நிறைவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜோபி பரீட்சா மே ஃபஸே ஹுவே உஸ்மே பாக் கே ஆனே கே லியே ராஸ்தா உன்கோ திகாயியே. ஆண்டவரே சோதனைக்குள்ளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி வெளியே போக வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழிகளை நீர் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆ பாத் பக்கடுக்கே உன்கோ பாஹர் கிச் கே லேக்கர் ஆயே பிரபு. ஆண்டவரே உடைய வலது கரத்தால் அவர்களை பிடித்து அந்த சோதனையிலிருந்து நீர் வெளியே அவர்களை கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆகு கே கர்மி உன்கே ஊப்பர் நல் அகப்பாய உன்கோ ஜலானை பாய இயேசு மசீஹ் நாம் சே ஓ ஆகு புஜி ஜாயே. அக்னி ஜுவாலை அவர்கள் மேல் பற்றாது. அந்த சோதனையின் அக்னி இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக அணைந்து போவதாக. ஜோபி ஷேர் கா மு இயேசு கா நாம் சே பந்த ஹோ ஜாயே. சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சிங்கங்களின் வாய்கள் இயேசு நாமத்திலே கட்டப்படுவதாக. ஆனே வாழ பாடு ஜெயசி ஆனே வாழ யர்தான் இயேசு கா நாம் சே ரோக் ஜாயே. வெள்ளம் போல தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சோதனையாக பாய்ந்து வருகிற வெள்ளம் போன்ற யோர்தான் நதிகள் இயேசுவின் நாமத்திலே நிற்பதாக. யா லால் சமுத்திர தோபாக ஹோ ஜாயே. இயேசு கா நாம் சே அப்கே பச்சை லோக் பாக்கே ஆகே படி ஜாயே. அது சிவந்த சமுத்திரம் அது ரெண்டாக பிரிவதாக. தேவனுடைய ஜனங்கள் கானானுக்கு பிரவேசிப்பதற்கு வேண்டிய வழி அவர்களுக்கு திறப்பதாக. ஆஜியே மேரே வச்சன் கே துவாரா பஹாட் அட்ட ஜாய சமுத்திரமே சாப்பட் இயேசு மசீஹ் நாம் சே ஐசே ஹோ ஜாய. இந்த என்னுடைய வார்த்தை நான் அதிகாரத்தோடு சொல்லுகிறேன். நிற்கிறவங்களுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்திலே நீ தள்ளுண்டு போ என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். பரமேஸ்வர் நாமே சாமர்த்திய விஸ்வாஸ் கி வச்சனமே சாமர்த்திய. ஆண்டவரே உடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. அந்த உம்முடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவதிலே வல்லமை இருக்கிறது. இஸ் வச்சனோக்கு மேரே பாய் பென் பச்சலோ குரு இஸ்திமால் கர்க்கே ஜிந்தகி மே சஃல்தா கோ பானே கே லியே மதத் கர் பிரபு. ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை உபயோகித்து வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளிலே வெற்றியடைந்து அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதற்கு நீர் உதவி செய்வீரார். ரேகோ புரா மைனே ஆனே வாழ சாரே தின் சலனை கிளம்ப பிரார்த்தனை கர்த்தா. ஆண்டவரே இந்த வருகிற மாதம் முழுவதும் எல்லா நாட்களும் நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு மசீஹ் நாம் சே மாங்தா ஹூம் பிதா. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அமர பிதா பரமேஸ்வர் கா பிரேம் புத்திர இயேசு மசீஹ் கா அனுகிரக பவித்ர ஆத்மா கா சங்கதி ஹம் சப்கே சாத் ஹமேஷா பனா ரஹே. ஆமென்.